எலெக்ஷன் வந்துட்டாலே போதும் பாஸ், நம்ம சின்ராசை கையில் பிடிக்கவே முடியாது. யார் சின்ராசு? நம்ம எம்பிக்களும் அமைச்சர்களும் தான். அடே கப்பா, கொளுத்துற வெயிலையும் ஒவ்வொருத்தரும் மக்களுக்காக எவ்வளவு செய்யறாங்கயா. பாவம் அந்த பிள்ளைங்க, ரேஷன் கடைக்கு ஓடுறது என்ன, கரண்ட் பில் கட்டுறதுக்குன்னு ஓடி ஓடி மாடா உழைக்குதுங்க. தோசை போட்டு குடுக்கறாங்க, ஆம்லெட் போட்டு தராங்க, டீ விக்கிறாங்க, இது மீன் விக்கிறாங்க, பூ கட்டி தர்றாங்க, என்ன நோவ பண்றாங்கப்பா. கரண்ட் பில் தானே நான் கட்டுறேன், நாங்க இருக்கோம். எல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும், எலெக்ஷனுக்கு அப்புறம். குமார், யார் இவரு? வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. கடந்த வாரங்களில் எலெக்ஷன் கூத்துகள் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொருத்தவங்க என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணாங்க அப்படின்றத ஒரு போஸ்ட் போடலாமா? என்ன இதுதான் வாணி பெசல் வடையா? முதல் வருவல் வேலூர்ல மினிஸ்டர் துரைமுருகன் அவர்களுடைய மகன் திரு கதிரானந்த், இவர் தான் எம்பி கேண்டிடேட். அவர் தான் இப்ப மறுபடியும் நிக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாப்போமா. எல்லாம் முகம்லாம் வந்து பேசுறாரா இல்ல இலக்கணமா சந்தோஷத்துல இருங்க சார், சந்தோஷத்துல இருங்க. வேலூர் வெயில்ல இந்த 1000 ரூபாய்ல இருக்காங்க. அடுத்ததாக சமாளிப்புலயே பெரிய சமாளிப்பு நம்ம அண்ணன் ஜி கே வாசன் சமாளிச்சதுதான். வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் ஏன்னா இவரு முன்னாடி கை சின்னத்துக்காக ஓட்டு கெட்டு வந்தவர். பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே அவளுடைய பேர் கை சின்னத்திலே, கை சின்னத்திலே. என்ன மறுபடியும் வேலூர் எம்பிய வருவல்ல வராரு, என்ன சொல்றாரு இந்த வாட்டி? இப்ப நீங்க என்ன இறக்கி விட்டீங்கன்னா, இந்த இறங்கி சாக்கடை கிளீன் பண்ணா இறங்குவேன். எனக்கு ஒரு மாதிரி ஒரு கூச்சமும் எதுவுமே இருக்காது. பாடி சோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேர்ரா. இறங்கி டப்புனு வண்டி பண்ணி வாங்க சார், இறங்கி நீ தள்ளா அப்படின்னா என்ன ஆயிருந்திருக்கும்? அப்படின்னா தான் ஹைலைட்டா இருந்திருக்கும். என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்காத, என்ன சிட்டில ஆகுற வேலை இருக்கு. ஏன் சிட்டி பேங்க்ல வேலை செய்றீங்களா? முதல்ல நீ கேட்டுப்பா. எனக்கு கிடையாது, ஏன்னா நான் அந்த அங்க அமெரிக்கால இருக்கும் போது நான் அந்த மாதிரி பழகி அந்த மாதிரி வேலைகளை செஞ்சிருக்கல. எனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாக கிடையாது. சில பேர் எல்லாம் இப்படி இப்படி இப்படி, எனக்கு ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. ஐயோ ஐயோ, இது என்ன கொடுவையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கும். அடுத்து இந்த பேர் பிரச்சனை பெரிய கன்ஃபியூசன் பிரச்சனை. உதாரணத்துக்கு உதயநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்ப பாரு எலெக்ஷன், ஜூன் 4 ஜூன் ஜூலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏப்ரல் 19 அவர் டங்கு ஹைட், அவர் பல இடங்களுக்கு போறதுனால இந்த கன்ஃபியூஷன் இருக்கத்தான் செய்யும். ஆனா இங்க வட சென்னையில நிக்கிற கலாநிதி வீராசாமி, அவர் பேரை ஒருத்தர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு ஓட்டு கேட்டு வந்தவர். இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ்நாடு மாநில தலைவர், எதிர்கட்சி தலைவர்,
பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியினுடைய சேர்மேன். மேட்ருக்கு வாங்க. எங்களுடைய அண்ணன், ஐயோ, செல்வ பெருந்தவர்கள், உங்களுடைய நம்முடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களுக்கு. தயாநிதி மாறனா? அவர் மத்திய சென்னையில. தயாநிதி மாறன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கின்றார்கள். சென்னை கலாநிதி மாறன் அவர்களுக்கு மக்கள் இப்ப யாரையும் விடுறது இல்ல. எந்த கட்சிக்காரங்க நீயா? நீ எலெக்ஷனுக்கு போனதே ஓட்டு கேட்டு வந்தீல, என்ன பண்ண நீ, என்ன கூந்தல் பண்ண நீ அப்படின்னு பேச்சுக்கு தான் டீல் பண்றாங்க. அதுவே ஒரு வரவேற்க தகுந்த ஒரு முயற்சி தான். நாங்க எல்லாம் உசார் ஆயிட்டோம்னா நாங்க ஒரு ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். அடுத்து பாமக கட்சியில இருந்து யாரோ ஓட்டு கேட்டு வந்திருக்காரு. அருமையா கேட்டாப்ல, விவசாயிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நீ ஏன் வரல, உங்க பங்கு என்ன? ஒவ்வொரு ஊர்லயும் நடந்துகிட்டு இருக்குது. நாடும் நாட்டு மக்களும் சிறப்பாக செய்வார்கள். தட்டி கேட்க வேண்டிய பொது ஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா? அடுத்ததாக மினிஸ்டர் துரைமுருகன் இப்படி பேசுவார். அவர் பொதுவா இப்படி தான் பேசுவாரு. அதனால பேசுற இந்த மாதிரி அவர் பேசுறத வந்து நான் எதிர்பார்த்திருந்தேன். இப்போ நான் சொன்னேன் தம்பி, போட்டுவிடுங்கிறாரு. இல்ல அதை கொடுத்து வச்சுக்கோ. ராத்திரி சாப்பாடு பகல் சாப்பாடு தம்பிக்கு அவங்க என்ன புரொடியூஸ் பண்றதுதான். இவங்களாம் தெரிஞ்சு பேசுறாங்களா, தெரியாம பேசுறாங்களா, ஒண்ணும் இல்ல, வயசானாலே இப்படித்தான் மாறிடுவாங்களா அப்படின்னும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பொதுவா நான் யோசிச்சு பார்த்திருக்கிறேன், இந்த ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டத்துக்கெல்லாம் அவ்வளவு பேர் வருவாங்க. இந்த கூட்டம்னாலே இவ்வளவு பேர் வர்றாங்களா, ஆளு கூட்டு வந்துடுறாங்களா அப்படின்னு யோசிக்கிறப்ப ஆளு கூட்டிட்டு வந்துடுறாங்கன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். பட் ஆனால் இப்போ ரேட்டு கூடி போச்சு அப்படின்றது இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. விருதுநகரில் காங்கிரஸ் பிரச்சாரத்துக்கு ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த அம்மா ரொம்ப கோபமாயிடுச்சு. வாட் ஆர் யூ டீலிங் வித் மீ? வாட் இஸ் மை ரேட்? பர் அவர் ரேட் இஸ் 1000 rupees. யூ ஆர் கிவிங் மீ ஒன்லி 100 rupees ஃபார் கமிங் டு தி பார்ட்டி மீட்டிங் அப்படின்னு கிழிச்சு தொங்க விட்டுருச்சு. எல்லாம் 100 rupees வாங்கிட்டு போறாங்க. வேற Oh my God! இன்ஃப்ளேஷன் எவ்வளவு வச்சு காஃபி டீ குடுக்கறது இல்லையா? காஃபி டீ எல்லாம் இப்ப எல்லாம் இல்ல. வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து போட்டு குடிச்சுக்க. 100 rupees. ஐயோ ஆண்டி, நீங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்காதீங்க ஆண்டி. காஃபி டீ குடுக்க சொல்லுங்க, இந்த வெயில என்ன காஃபி டீ, ஜூஸ் போட்டு குடுக்க சொல்லுங்க. 100 rupees குடுக்குறாங்க. என்ன அந்த கால மாதிரியா 100, 50 குடுத்துருக்கா? விலைவாசி எல்லாம் எம்பிட்டு விலையேறி கிடக்கு.
போயிட்டு அள்ளி அள்ளி தின்றாங்க. பத்துக்காரு வாங்கி வச்சுட்டாங்க. ஆமா, இதை ஒளிச்சு வச்சுட்டு வர போவாங்க. சூப்பர். இதை பெரிய அந்த 100 ரூபாய் ஒளிச்சு வச்சுதான் இவங்க பெரிய இது பண்ண போறாங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ரொம்ப இயல்பான பொதுமக்களோட மென்டாலிட்டி மனநிலைமை இதுதான். இதுதான் ஒரு சாதாரண மக்களோட மனநிலைமை. இவங்க இன்னும் பல ஆளுங்களை மாதிரி நம்பி டீல் பண்றாங்க. இதுல வேற எலெக்ஷனுக்கு விசிறு வேற, ரோட்ல போற வரவன எல்லாம் விட்டுருவாங்க, திருடுறவன் எல்லாம் விட்டுருவாங்க. வந்து போர் கும்பலா வீட்டு போறவங்க, கடையில இருந்து காசு எடுத்துட்டு போறவங்க, அண்ணாச்சி முடிச்சுட்டு போறவங்க, நகை வாங்க போறவங்க, கையில கொஞ்சம் எங்க அப்படி வந்துச்சு அப்படின்னு அவங்களே போயிட்டு ஓட்டி அந்த காசை தான் பிடுங்கு வாங்கிறாங்க. உங்க நாடும் இது அரசியல் ரோஸ்ல இந்த வாரம் நீங்க பார்த்தது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எலெக்ஷனுக்கு ரொம்ப நெருங்கிட்டே வருது. இந்த வீடியோ போடுறப்போ ஐ திங்க் இன்னும் ஒரு 5-6 நாள்ல நம்ம ஊர்ல இந்த எலெக்ஷன் பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. April 19th. ஸோ நிச்சயமாக உங்களுடைய அந்த ஓட்டு அப்படின்ற அந்த கடமையை, ஓட்டிங் அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் போய் செஞ்சுட்டுங்க. நான் வெளிநாட்டில் இருக்கிறதுனால நிச்சயமா என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்புகள் இந்த எலெக்ஷனுக்கு நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு லீவு வச்சு வந்து வந்துட முடியுமா அப்படின்னு நான் பார்த்தேன். பட் ஆனால் அதுக்கு உண்டான பாசிபிலிட்டி 0% அப்படின்றதுனால என்னுடைய ஓட்டு நிச்சயமாக யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் எங்கள் அப்பாட்ட சொல்லி நான் சொல்கிற கட்சிக்கு போடுவாரா இல்லையா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் சும்மா பேசி பார்ப்போம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.